வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் சஃபி, நாகர்கோயிலிருந்து கொரோனா அப்டேட். இன்றைய எண்ணிக்கை 528. 3 இலக்க எண்ணிலேயே பயணித்து கொண்டிருக்கிறது கொரோனாவின் தாக்கம். தமிழகத்தில் 4058 நினைக்கிறேன் கவுண்ட்டு. கிட்டத்தட்ட நல்ல வேகமாக பரவல் இருந்துகிட்ருக்கு. இன்னைக்கு நேற்று நான் சொன்ன மாதிரி இந்த டாஸ்மாகோட ஓப்பனிங் நாளைக்கே 7ஆம் தேதி நினைக்கிறேன் இருந்ததாக சொன்னாங்க. இன்னைக்கு வந்த அறிவிப்பு சென்னையில் இல்லைன்னு சொல்லிட்டு வரவேற்கத்தக்க விஷயம். அதுவே தமிழகம் முழுக்க இன்னும் கொஞ்ச நாளுக்கு அதை தள்ளி போட்டால் மிக மிக நன்மையாக இருக்கும். மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 2 வாரம் இன்னும் கொஞ்சம் இந்த டாஸ்மாக் என்னும் சமூக இடைவெளி கடைப்பிடித்திட்ட முடியாத ஒரு இடம் நிச்சயமாக நமக்கு தெரியும். நேற்று நான் வீடியோஸ்லாம் போட்டேன் மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கு வந்து தமிழக முதல்வர் இதில் இப்போ 6 மணிக்கு பேசினார். பேசினதில் அவர் சொன்னது, நாட்டில் பரவல் காரணமாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பொது கழிப்பிடத்தை சொன்னார். பொதுக்கழிவு இருக்கிறதுனால பரவாயில்ல சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி அப்டேட் வந்து, கொரோனா நோய் மலம் மூலமாக, அதாவது வயிற்றில் தொற்றி அதனால் மலம் மூலமாக பரவுமா? இப்படி ஏன் பரவாது? பரவுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கே, பழைய நோய்கள்லாம் நிறைய இருக்கே. முக்கியமாக மிகப்பெரிய கொள்ளை நோயாக இருந்த காலரா. காலராங்கிறது வந்து நம்ம கங்கை நதியோரம் தான் ஆரம்பிச்சதே, ரொம்ப மிகப்பெரிய வரலாறு உண்டு அதுக்கு. இந்த ஓஆர்எஸ் பொடி, ஓஆர்எஸ் பொடின்னு நம்மெல்லாம் வாங்கி குடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓஆர்எஸ் பொடி குடின்னு சொல்லுவாங்க இந்த நீர் சத்து குறைபாடுக்காக. அது உருவானதே கால்ராவுக்காக தான். கால்ராவோட உயிரிழப்பு கம்மி பண்ணுறதுக்காக தான் அது வந்தது. அதுக்கு பிறகு வயிற்று வெளியேற்றம், கழிவேற்றம் மூலமாக வரக்கூடிய இன்னப்பிற நோய்கள், டைஃபாய்டு, நம்ம மோசமான ரோட்டா வைரஸ் கிருமின்னு ஒன்று பச்சிளம் குழந்தைகளுக்கு வரும். இதெல்லாமே வந்து தடுப்பூசிகளால் இப்போதைக்கு நல்ல நம்ம வந்து அதை வந்து தடுக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ அந்த மாதிரி பற்ற மோசமான கொள்ளை நோய், அதாவது ரோட்டா வைரஸ்லாம் வந்ததுன்னா குழந்தைங்க பேதி எடுத்து ரத்தமும் சீலமும் போய் குழந்தை நிறைய குழந்தை நீர் சத்து குறைஞ்சி இறந்துருக்கு. ஒரு காலத்தில் பெரிய நோயாக இருந்தது. இப்போ 1.5 மாசத்துலேயும் 2.5 மாசத்துலேயும் 3.5 மாசத்துலேயும் ஒரு சின்ன வேக்சின் போடுறோம். அது அந்த ரோட்டா வைரஸ்ங்கிற விஷயமே இல்லை. அதெல்லாம் கல்லூரி படிக்கும் போதெல்லாம் மிகப்பெரிய நோய் அது. ரோட்டா வைரஸோட ஒரு குழந்தை வருதுன்னா அதை போராடி காப்பாற்ற வேண்டியிருக்கும். ஏன்னா நரம்பு கூட கிடைக்காது. அதாவது வெயின் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம ஐவி ஃப்ளூயிட் போடுறதுக்கான, அது கூட பொதுவாகவே சின்ன குழந்தைங்கள பச்சம் கிடைக்காது. ஏன்னா ரொம்ப மெல்லிய நரம்பாக்கெல்லாம் கரெக்டாக பார்த்து போடணும், எங்களுக்கு ரொம்ப சிரமம் அது. அது ரோட்டா வைரஸ் மூலம் மக்கள் டீஹைட்ரேஷனாகி நீர் சத்து குறைஞ்சி போய் நரம்புகளே இருக்காது. அந்த மாதிரிப்பட்ட மோசமான நோய். சரி, கொரோனா நமக்கு எல்லாமே தெரியும், சுவாச மண்டலம் மூலமாகவும் நம்ம சுவாச குழாய் மூலமாகவும் நுரையீரல் மூலமாகவும் தான் இது முக்கால்வாசி பரவிட்டுருக்கு. அதுதான் முக்கியமான நோய் காரணியாக இருக்குது. நோய் முற்றுவதற்கான உறுப்புகளும் இது தான், சுவாச மண்டலமும் நுரையீரலும் இதய பாதிப்பும். இப்போ இந்த சுவாச குழாய், சுவாச மண்டலம், இதய பாதிப்பு இதில் இருந்து ஜீரண மண்டலமும் இதில் சேர்கிறதா? இன்னைக்கு அதுதான் முக்கியமான டாபிக். ரீசெண்டாக ஒரு பேப்பர் ஆர்டிக்கிளும் வந்தது. சென்னையில் வந்து குடிநீரில், அதாவது கழிவுகளோடு சேர்ந்த குடிநீரில் கொரோனா கிருமி இருந்ததாக ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அப்போ இருந்தே நான் இதை பற்றி கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன், இதை பற்றி கொஞ்சம் தேட ஆரம்பித்தேன். 2-3 நாளாக முக்கியமான சில தரவுகள்லாம் வந்துட்டுருக்கு. லண்டனில் பண்ண ஆராய்ச்சிகள்லாம் வந்துட்டுருக்கு. இதில் முக்கியமான விஷயம் திரும்பவும் இந்த ACE2 cells ஆஞ்சியோடேஷன் கன்வெர்ட்டிங். இந்த இது வந்து பொதுவாக இருக்கக்கூடிய செல்கள், அதாவது வாயில் இருக்கிற, வாய் மற்றும் இந்த சுவாச மண்டலம் இருக்கிற கோப்லெட் செல்னு சொல்லுவோம், அதில் இன்டெஸ்டைனல் செல், அதாவது நம்ம குடல் பகுதியில் உள்ள செல்களில் உள்ள என்ட்ரோசைட்ஸ் சொல்லுவோம், அதில் அடுத்தது நம்ம நுரையீரல் பகுதியில் இருக்கிற
நியூமோசைட் சொல்லுவோம். இது எல்லாத்திலுமே இந்த அந்த செல்க அந்த நம்ம அந்த குழாய் அந்த குடல் அந்த நம்ம நம்ம நாக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற அந்த சுவர்களோட லைனிங்கில் இந்த செல்கள் இருக்குது. இதுதான் இந்த வைரஸை வந்து எடுத்துக்கக்கூடிய செல்கள். இந்த வைரஸ் இது மூலமாக தான் நம்ம உடம்புல உள்ளே போய் சேருது. அப்போ இந்த செல் வந்து குடலில் இருக்கா? இருக்குது. வயிற்று பகுதியில் இருக்கா? இருக்குது. இந்த இந்த செல்களால் பாதிப்புகள் வருமா? இதை தான் லண்டனில் மேன்செஸ்டர் இந்த ஏரியாஸில் ஆராய்ச்சி பண்ணாங்க. செய்து என்ன சொன்ன என்ன எப்படி பண்ணாங்கன்னா, ஆர்கனாய்டு ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வந்து இது சொல்லி ஆகணும் உங்களுக்கு. இந்த மாதிரிப்பட்ட சில ஆய்வுகளில் என்ன பண்ணுவாங்க, நம்ம உடல் உறுப்புகள் மாதிரியே ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குவாங்க செயற்கையாக. உதாரணமாக நம்ம வயறு, குடல், பெருங்குடல், சிறுகுடல், குடல்வால் இந்த மாதிரி ஏரியாக்கள்லேருந்து ஒரு பகுதிகளை வெட்டி எடுத்து அதை வந்து வளர்த்து, அதாவது ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக அதை வளர்த்து நம்ம வயிற்று பகுதி மாதிரியே அதுவும் வளரும். அந்த பகுதியில் இந்த வைரஸை கொடுத்து பார்ப்பாங்க. அந்த செல்கள் இந்த வைரஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி செய்ததில் இந்த வைரஸ் அந்த செல்களுக்கு உள்ளே அழகாக போச்சு. அழகாக அது உள்ளே போச்சு. இந்த இந்த நம்ம இன்டஸ்டைனல் செல்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, என்ட்ரோசைட்ஸ், இது மூலமாக உள்ளே போச்சுது. போய் அது தன்னை பெருக்கிக் கொள்ள வாய்ப்புகளும் இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இது மலம் மூலமாக வெளியேறி இன்னொரு மனிதனுக்கு அதனால் நோய் தொற்றுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த கேள்விக்குறிக்கு பதில் வந்து இன்னும் வரல, அந்த ஆய்வுகள் தெளிவாக சொல்லலை. வயிற்று பகுதியும் குடல் பகுதியும் பாதிப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு நிச்சயமாக சொல்லிட்டாங்க. பட் இந்த பாதிப்புங்கிறது வந்து மலம் வழியாக வெளியேறி அந்த பர்டிகுலர் வைரஸ், உதாரணமாக நான் சொன்ன மாதிரி காலராவோ டைஃபாய்டோ ரோட்டா வைரஸ் இந்த விஷயமோ, அது முக்கியமாக காலரா வந்து மலம் மூலமாக அந்த பர்டிகுலர் கிருமி விப்ரியோ காலர் கிருமி உயிரோடு இருக்கும், டைஃபாய்டு உயிரோடு இருக்கும், அது இன்னொரு ஆட்களுக்கு பரவலாம். ஆனால் பொது கழிப்பிடம் மூலமாக கொரோனா நோய் பரவுமாங்கிறதுக்கான சான்றுகள் இன்னை வரையும் அது இன்னும் வரலை. பட் குடல் பகுதியோ வயிறையோ தாக்குமா? தாக்கும், நிச்சயமாக தாக்கும். அதனால தான் நிறைய பேஷண்ட்ஸ் இப்போவும் பேதி வாந்தி வயிற்று சம்பந்தமான கம்ப்ளைண்ட்ஸோடு வர்றாங்க. சளி, இருமல், வரட்டு இருமல், காய்ச்சல், மூச்சரிப்பு கூடவே சில பேருக்கு வாந்தி, பேதி, இந்த மாதிரி வயிறு வலி, இந்த விஷயங்களும் கொரோனா நோயில் இருக்குது. இது நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் அது அடுத்த ஆளுக்கு பரவுமா அது மூலமாங்கிறது கேள்விக்குறி தான். அப்படி பரவ ஆரம்பித்தா அது பெரிய ஆபத்தும் கூட. எப்படி ஒரு சில பேர் வியர்வையால் இந்த நோய் பரவும்னு சொல்லிட்டு இடையில ஒரு சர்ச்சை வந்தது, அதுவும் பெரிய ஆபத்து. எப்படி நம்ம சுவாசத்தினால காற்றுனால பரவுதோ, வியர்வைனாலையும் மலத்தினாலையும் பரவ ஆரம்பித்தா அது கட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. மிக மோசமான நிலைமையில் போகலாம். நமக்கு தெரியல அடுத்தடுத்த இந்த வைரஸோட பரிமாணங்கள் எப்படி மாறும், எந்த அரிதாரம் பூசிக்கிட்டு இது நம்மளை வந்து தாக்கும்னு நமக்கு இன்னும் தெரியலை. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கு நிலைமைக்கு இந்த ஆர்கனாய்டு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியலி க்ரோன் இன்டஸ்டைன்ஸில் இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணதில் இந்த கிருமி அதில் வளர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வெளியே வர்றது அந்த நம்ம நியூஸ் பேப்பரில் போட்ட மாதிரி இன்ஆக்டிவ் வைரஸாக தான் வருது. ஆக்டிவ் வைரஸாக எக்ஸ்கிரீட் ஆக மாட்டேங்கிறதுங்கிறது தான் இன்றைக்கு வர உண்மை. இதனால் பரவுங்கிற அச்சம் தேவையில்லைங்கிறது இன்றைக்கு வந்துள்ள அறிவியல் சான்றுகள் வரையும் உள்ள உண்மை. பட் நாளைக்கு எப்படி இருக்குது, இது எப்படி மாறப்போகுது நமக்கு தெரியாது. அதனால் நோய் பரவுறதுக்கான சான்சஸ் உணவு குழாய் மூலமாகவும் வரலாம், சுவாச குழாய் மூலமாகவும் வரலாம். ஒருவருக்கு நோய் இருக்குன்னா பொதுவாகவே நம்ம ஊரில் வந்து எச்சிலையும் சளியையும் முழுங்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் நம்ம ஊர் மக்கள். மூக்கை உறிஞ்சு உறிஞ்சு முழுங்கிக் கொள்வாங்க. இவங்களுக்காகவே இது வரலாம். இவங்களுக்கு அதிகமாக இது வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் விழித்திருப்போம், வீட்டில் இருப்போம். இப்போதைக்கு நமக்கு வேறு வழியே கிடையாது. ரிவர்ஸ் குவாரண்டைன், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரிவர்ஸ் குவாரண்டைன் பற்றி சொல்லுங்கள். வயதானவர்கள், சர்க்கரை நோயாளிகள், கேன்சர் நோயாளிகள், நாள்பட்ட நோய் உள்ளவர்கள், சுவாச மண்டல நோய் உள்ளவர்கள், புகைப்பிடி இவங்களெல்லாம் முடிஞ்சவரை இன்னும் ஒரு 1.5 மாதத்துக்கு தனியாக வீட்டில் இருங்க. அது ரிவர்ஸ் குவாரண்டைன் பேர். நோய் இருக்கோ இல்லையோ நீங்கள் தனியாக வீட்டில் இருங்க, எங்கேயும் போகாதீங்க. இதை கடைபிடிப்பது நமக்கு ரொம்ப நல்லது. அரசு சொல்றதோ இல்லையோ, இது என்னோட தனிப்பட்ட கருத்து, நிச்சயமாக நல்லது. நாளை மீண்டும் இன்னொரு அறிவியல் டாபிக்கில் சந்திக்கலாம். நன்றி.